ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திமினி டியூபர்ஸ். அஷ்டவதனி என்று தென்னிந்திய சினிமா உலகில் இன்று வரை கொண்டாடப்படுபவர் நடிகை பானுமதி அவர்கள். அஷ்டவதனி அப்படின்னா எட்டு வேலைகளை ஒரே நேரத்தில் டக்கரா செய்பவர் என்று அர்த்தம். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என்று பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர் பானுமதி அவர்கள். பல பெரிய தலைவர்களே தன் சொந்த வாயால் பெயர் சொல்ல மிகவும் தயங்கிய எம்ஜிஆர் அவர்களை மிஸ்டர் ராமச்சந்திரன் என்று மிடுக்காக அழைத்தவர் பானுமதி அவர்கள். இவர் செப்டம்பர் 7, 1925 ஆண்டு ஆந்திராவில் உள்ள ஓங்கோல் பக்கத்தில் சுகப்பிரசவமாக பிறந்தவர். அவருடைய தந்தை பொம்மராஜு வெங்கட சுப்பையாவை ஒரு இசை பைத்தியம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தன்னுடைய செல்ல மகளின் ஸ்வீட் குரல் இந்தியா முழுவதும் ஒலிக்க வேண்டும் என்று பானுமதி அவர்களுக்கு சின்னஞ்சிறு வயசுலேருந்தே கர்நாடக சங்கீதத்தை கற்றுக் கொடுத்தவர். தன் பிரிய மகள் ஒரு கச்சேரியில் பாடினால் நூற்றுக்கணக்கானோர் தான் கேட்க முடியும். அவரே ஒரு சினிமாவில் பாடினால் எவ்வளோ லட்சம் பேர் கேட்கலாம் அப்படின்னு ஐடியா அவரோட தந்தையோடு ஹெட்டில் வந்தது. உடனே அவர்கள் பானுமதியை சினிமாவில் நுழைக்க திட்டமிட்டு நுழைத்தார். பானுமதி அவர்கள் நடித்த ஃபர்ஸ்ட் படமே ரொம்பவே பெரிய ஹிட். பின் 1943 கிருஷ்ண பிரேமா தெலுங்கு படத்தில் நடித்தார். அப்போது அவர் தன்னுடைய வருங்கால கணவர் ராமகிருஷ்ணாவை அந்த ஷூட்டிங்கில் தான் பார்த்துருக்கார். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மூவிக்கு தான். பானுமதி அவர்களின் பெற்றோர் இந்த சம்மதத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஏனென்றால் பானுமதி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், அவர் கணவரும் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் திருமண வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்பு கல்யாணம் முடித்தனர். அவங்க 18 வயசில் தான் இந்த கல்யாணம் ஆச்சு. அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய கணவர் நடிக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார். ஓகே, அப்படியே இருக்கேன்னு வீட்டில் இருந்தாங்க. பின் இருவரும் ஈருடல் ஓர் உயிராக உல்லாசமாக உற்சாகமாக சம்சார சாகரத்தில் மிதந்து கொண்டிருந்தனர். அப்போது நாகிரெட்டி அவர்களோட பிரதர் பிஎன் ரெட்டி தான் இவங்களை நல்ல அட்வைஸ் பண்ணி பானுமதி அவர்களை மீண்டும் நடிக்க அழைத்தார். சொர்க்க சீமா அப்படிங்கிறது தான் அவரோட ரீஎன்ட்ரி படம். அவர் அழகும் மறிவும் ஆளுமைத்தன்மையும் தைரியமும் உடையவர். ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமான்னு அவரை சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கமே அவரை சிறப்பிக்கும் விதமாக 5 ரூபாய் ஸ்டாம்பை அவர் திருமுகத்தோடு வெளியிட்டது. அவர் கொஞ்சம் அரகண்டாகவும் இருப்பார்னு சில பேர் சொல்கிறாங்க. அவர் நடிக்க முடியாதுன்னு தூக்கி போட்ட மிஸ்யம்மா படம் தான் சாவித்ரி அவங்கள உச்சத்தில் கொண்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் தன்னோட மகன் பரணிக்காக ஒரே ஒரு பையன்தான் சினிமா உலகத்தை விட்டே விலகிட்டாங்க. பின் அவர் தன்னோட 80வது வயசில் காலமானார். அவர் ஒரு அசாதாரணமான அட்டகாசமான பெண்மணி என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.